புறநானூற்று பெரும்படையாக புலியை முரம் கொண்டு விரட்டிய தாய்மார்களாக மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர மகளிர் கூட்டமே, இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலே ஒரு சிறுமியாக இந்த பகுதியிலே இதே திருவுள்ளுவர் திடலே பல முறை தன்னுடைய தாய் தந்தையரோடு வந்து பல நாட்கள் இங்கே பொதுக்கூட்டம் பேசி கழகத்தை வளர்த்த அன்பு சகோதரி பா வளர்மதி அவர்களே, அன்புக்குரிய சகோதரி மேனாள் அமைச்சர், இவ்வளவு நேரமும் காலத்தின் பயன்கறி சுருக்கமாக பேசி விடைபெற்றிருக்கிற அன்பு சகோதரி நம்முடைய கோகில இந்திரா அவர்களே, நாங்கள் எல்லாம் பேசியதற்கு பிறகு இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளம் ஏற்றுவதற்காக வருந்திருக்கிற அன்பு சகோதரி திரையுலக தாரகை என் அன்பு சகோதரி இந்தியா அவர்களே, இன்னும் சில மணித்துளிகளே இங்கே வருகை தந்து சிறப்பாக பேசியிருக்கிற நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர், நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு வித்திட்டிருக்கிற அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களே, கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, பொள்ளாச்சியினுடைய நகர கழக செயலாளர் அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, நேற்றைக்கு காலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரே நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் முற்றிலும் தாய்மார்களே பங்கேற்கிற இந்த ஆர்ப்பாட்டம். அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், நாங்கள் இன்றைக்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். அவர்கள் எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்? அதிமுக இந்த வழக்கிலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக. அதிமுகவை சேர்ந்த என்னுடைய பிள்ளைகள் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய வாதம். நான் நிறைய பேச வேண்டும் என்று வந்தேன். நான் முதன்முறையாக சிறுவனாக இருந்தபோது மேடை ஏறிய இடம் இதே திருவள்ளுவர் திடல். நான் முதன்முறையாக மேடை ஏறிய இடம் திருவள்ளுவர், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய மூலை முடுக்குகள் தெருமுனை பிரச்சாரமாக கை ஒளி பெருக்கி வைத்து பல வகையிலே அமைச்சராக துணை சபாநாயகராக பல வகையிலே தமிழகம் முழுவதும் நான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறேன். 6 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன், 2 முறை தோல்வி சந்தித்திருக்கிறேன், 4 முறை தொடர்ந்து இந்த பகுதியிலே 4 முறை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் யாரால் என்றால் மேடைகளின் முன்புறத்தில் இருக்கிற உங்களால் என்பது வேறு விஷயம். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவன், சாதாரண மிக மிக சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். என் தந்தையார் இன்னார் இன்னார் என்று பெயர் சொல்லி ஊரகமெல்லாம் தெரிந்து பாராட்டுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு விவசாயி. நான் ஒரு விவசாயினுடைய மகன், பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கிற திப்பம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். ஆனால் இதே பகுதியிலே தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். இங்கே நான் சுருக்கமாக ஒரு சவாலை பல பேர் முக ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் எல்லாம் சவால் விட்டார்கள். இந்த நிகழ்விலே சம்பந்தப்பட்டவர் என்கிற முறையிலே நான் சவாலாக சொல்லவில்லை, ஒரு வேண்டுகோளாக நான் இதை வைக்க விரும்புகிறேன். என்னுடைய வேண்டுகோள், இந்த வழக்கை முதன்முறையாக காவல்துறையை தொடர்பு கொண்டு இந்த வழக்கை தொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? இங்கே மனசாட்சி உள்ள இந்த பொள்ளாச்சி மக்களை கேட்க விரும்புகிறேன், யார் முதன்முறையாக பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி
சென்னையிலிருந்து காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சில தரவுகளை அவருக்கு அனுப்பி வைத்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பொள்ளாச்சி பகுதியிலே பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை முதன்முறையாக சென்னையிலிருந்து தொலைபேசி மூலம் கோரிக்கை வைத்தேன். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பொள்ளாச்சி ஆய்வாளர் மாளிகையிலே ஐபியிலே அனைத்து பத்திரிகையாளர்களை தினத்தந்தி, தினமணி, தினமலர், தினகரன், மாலை மலர், மாலை முரசு அனைத்து பத்திரிகையாளரையும் அழைத்து ஒரு கொடுமையான சம்பவம் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. ஒரு இளம் பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணை நானே பார்த்தேன், ஆறுதல் சொல்லி குடும்பத்தோடு புகார் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதன்முறையாக அனைத்து பத்திரிகையிலும் அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தியை கொண்டு வந்தது யார்? யார் சொன்னா சொல்லுங்க. அதன் பிறகு 15 அவரெல்லாம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். சில நாட்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் 2019ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி இந்த புகாரை என்னை பார்த்தும் என் குடும்பத்தை பார்த்தும் திருட்டுத்தனமாக என் மீது ஏறி விடுகிறார்கள் MK Stalin. மறுநாள் கனிமொழி வந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். நேற்று நடத்தியதை போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். நான் உடனடியாக பத்திரிகையாளர்களை அழைத்து ஊடக நண்பர்களை அழைத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு பேட்டி கொடுக்கிறேன். இந்த புகாரிலே நானோ என் குடும்பத்தாரோ சம்பந்தப்பட்டிருந்தால் என்ன நடவடிக்கையும் எடுக்கலாம். காவல்துறை நடவடிக்கையே CBCID அல்ல, CBI அல்ல, இன்டர்போல் போலீஸை வைத்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். வெளியுலகத்து உலக நாடுகளின் போலீஸை வைத்து விசாரிக்க வேண்டும். குற்றவாளிகள் என்றால் எங்கள் குடும்பம் என்ன தண்டனையை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு அன்றைக்கே தேர்தல் ஆணையாளரிடத்திலே நான் ஒரு புகார் மனுவை கொடுத்து விட்டும் அதன் பிறகு இந்த பேட்டியை கொடுத்தேன். நேரடியாக DGP அலுவலகத்திற்கு சென்று DGP இடத்திலே ஒரு மனு கொடுத்து என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான வழக்கு தவறான செய்திகளை தேர்தலை முன்னிட்டு வாக்கு பெற வேண்டும் என்கிற ஓட்டு அரசியலுக்காக அநாகரிகமாக இதை எங்கள் கட்சியின் மீதும் என் மீதும் ஏறி விடுகிறார்கள் திமுகவினுடைய தலைவர் MK Stalin அவர்களும் அந்த கட்சியும் என்று சொன்னேன். அந்த புகார் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையராளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு கட்டமாக நான் உயர்நீதிமன்றத்திலே MK Stalin அவர்கள் மீது, ஜூனியர் விடன் பத்திரிகையின் மீது, மற்றும் ஒரு பத்திரிகை நான் பெயர் சொல்லவே விரும்பாத ஒரு நாளாந்தரமான பத்திரிகை, அந்த பத்திரிகையின் மீதும் 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழக்கு போட்டு வழக்கு தொடுத்தேன். 1 ஆண்டு காலம் அந்த வழக்கு நடைபெற்றது. இறுதியிலே அந்த வழக்கை விசாரித்த மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறார், அந்த தரமில்லாத ஒரு பத்திரிகையினுடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார், என்ன உங்களிடத்திலே ஆதாரம் இருக்கிறது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது என்னுடைய நிருபர் அவரிடத்திலே பேசும் பொழுது தொலைபேசியிலே அவர் என்னுடைய நிருபரை படபடப்பாக பேசினார், என்னுடைய நிருபரை ஆவேசமாக திட்டினார், எனவே அதில் அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னார். MK Stalin அவர்களை பார்த்து உங்களிடத்திலே MK Stalinுடைய வழக்கறிஞரிடத்திலே கேட்கும் போது உங்களிடத்திலே என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில், அந்த வக்கீல், நக்கீரன் பத்திரிகை தான், அந்த பத்திரிகையில வந்த செய்தியை பார்த்து நான் சொன்னேன் என்று சொன்னார். அதற்கு அந்த நீதிபதி அவர்கள் கேட்டார்கள், இதுதான் உங்களிடத்தில் இருக்கிற ஆதாரமா, வேறு ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அடுத்த 15 நாட்கள் டைம் தருகிறேன், வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். 15 நாட்களும் கழித்து வந்து அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற ஆதாரம் இதுதான் என்று வெட்டைத்தனமாக வேடித்தனமாக சொன்னார்கள். அதன் பிறகு அருமை பெரியோர்களே, என்னை வளர்த்த ஆளாக்கி இந்த பொள்ளாச்சி மண்ணை சேர்ந்தவர்களே, நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். 1 கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழக்கு கேட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் போட்ட வழக்கிலே முகாந்தரம் இருக்கிறது, இந்த வழக்கை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னை பற்றியோ என் குடும்பத்தாரை பற்றியோ வெளியிடங்களிலே பேசக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு நீதிபதியிடத்திலே அவர்கள் 2 பேருடைய வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர்கள், இனிமேல் இவரை பற்றி நாங்கள் பொது இடங்களிலே பேச மாட்டோம்,
எவ்வகையான குற்றச்சாட்டும் இனிமேல் இவர் மீது எழுப்ப மாட்டோம் என்று மு.க. ஸ்டாலினுடைய வழக்கறிஞரும் நக்கீரனுடைய வழக்கறிஞரும் உயர் நீதிமன்றத்திலே எழுத்து மூலமாக பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது. நீதிபதி அவர்கள் இன்றைக்கு வராதனால் அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு வார காலத்தில் இரண்டு நாட்களாக மீண்டும் என்னை பற்றி பேச தொடங்கியிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்வது, உங்கள் தந்தையாரைப் போல கருணாநிதி அவர்களைப் போல நான் ஒன்றும் பிரபலமானவன் இல்லை. உன்னைப் போல நான் ஒன்றும் ராஜவம்சத்திலே வந்தவன் கிடையாது. நான் ஒரு சாதாரண விவசாயி. என்னுடைய சவாலை நீ ஏற்க தயாராக இருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய முதலமைச்சர் சவாலை தொடுத்தார், அதை உன்னால் ஏற்க முடியவில்லை. இந்த வழக்கு சம்பந்தமாக நான் சொல்கிறேன், ஏதேனும் ஒரு சிறு ஆதாரம் இருந்து நீங்கள் நீதிமன்றத்திலோ அல்லது சபாநாயகரிடத்திலோ கொடுப்பீர்களே ஆனால், என் மகன் குற்றவாளி என்று காவல்துறை தீர்மானிக்குமே ஆனால், என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையை நான் திரும்ப பெற்றுக் கொண்டு ஓய்வு பெறுகிறேன். இன்றல்ல நாளை அல்ல, ஒரு வார காலம் ஒரு வார காலம் எடுத்துக் கொள்ளுங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களே, வக்கு இருக்குமானால், வழி இருக்குமானால், திக்கு இருக்குமானால், திராணி இருக்குமானால், உன்னுடைய ரத்தத்திலே மானமுள்ள ரத்தமாக உன்னுடைய ரத்தம் இருக்குமானால், உன்னுடைய சகோதரியை அனுப்புகிறாயே, நீயே வா பொள்ளாச்சிக்கு. இன்னைக்கு மழை இல்லாம இருந்தா உங்க அப்பனையும் உன்னையும் பெண்ட கழட்டி இருப்போம். நேரம் இல்ல, நாரி நாத்தம் எடுத்து போயிருக்கும். நான் பேச தொடங்கினா சில்ல கழட்டி போடுவேன். யாருக்கு யாரு, யாருக்கு யாரு, என்னென்ன விவகாரம் எல்லாம் சொல்லுவேன். நான் விடுற சவால், இந்த எளியவன் பொள்ளாச்சி ஜெயராமன், பொள்ளாச்சி திருவுள்ளதடல இருந்து பணிவோடு வைக்கிறேன், ஏதாவது ஒரு ஆதாரத்தை உன்னுடைய குடும்பத்தின் சார்பாக, 1.25 வருஷமா அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்ட ஆடியோ இருக்கிறது, நான் தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தேன் என்று அந்த பெண்ணின் சகோதரன் நேரடியாக ஊடகங்களிலே பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் தான் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தேன் என்று சொல்லி காவல்துறையிலே விட்னஸ் இருக்கிறது, நான் தான் புகார் கொடுக்க வைத்தேன் என்று பத்திரிகைகளிலே செய்திருக்கிறது. நீ இந்த காரியத்தை கையில் எடுப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னாலேயே, பிப்ரவரி 27ஆம் தேதியே நான் ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறேன். அப்படியான பொழுது 15 நாள் கழித்து தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை எடுத்தாய். இப்போதும் சட்டமன்ற தேர்தல் வருகிற நேரத்திலே மீண்டும் உன்னுடைய சகோதரி எங்கே அனுப்பியிருக்கிறாய்? நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் பொள்ளாச்சியில் நிற்கக்கூடாது, அவ்வளவுதானே? பொள்ளாச்சியில் நிற்பது மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் இருந்தே நான் ஒதுங்குகிறேன். ஒரு சிறு ஆதாரத்தை என் மகன்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் என்று நீ கொடுக்க முடியுமா? அப்படி உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஸ்டாலின் அவர்களே, நீ குறுக்கு வழியிலே இந்த கட்சி திமுக என்ற இயக்கத்துக்கு தலைவராயிருக்கிறாய். நான் பொது வாழ்க்கையில் இருந்து ஒதுங்குகிறேன். நீ உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகி, மு.க. ஸ்டாலின், நீ ஒரு மானமுள்ளவனாக இருந்தால், உண்மையான ஒரு தமிழனாக இருந்தால், உன்னுடைய தலைவர் பதவியை விட்டு நீ விலகி இந்த திமுகவை வளர்ப்பதற்காக 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் பாடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள். பொய்யான ஒரு குற்றச்சாட்டை என் மீது சுமத்திய காரணத்துக்காக உன்னால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற வாய்ப்பை நான் தருகிறேன். சபாநாயகரிடத்திலே நீ கொடு, நீதிமன்றத்திலே நீ கொடு, சிபிஐ இடத்திலே கொடு. தமிழ்நாடு போலீஸ் விசாரித்த போம் நீ ஒன்றும் சொல்லவில்லை. சிபிசிஐடி விசாரித்த போம் 1500 பெண்களை கற்பழித்ததாக சொன்னாயே, உன்னை எல்லா வீடியோ கேசட்டும் உன்னிடத்தில் இருப்பதாக மதுரையிலே சொன்னாயே, மானம் கட்டவனே. ஒரு கேசட் சிபிசிஐடியில் போய் கொடுத்தியா? அதுவும் வேண்டாம். சிபிஐ டெல்லி அரசினுடைய போலீஸ், அந்த சிபிஐ இடத்திலே போய் நீ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை என் மீது நீ காட்டினால் நான் பொது வாழ்க்கையில் இருந்து விலகுகிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களே, உன்னால் காட்ட முடியவில்லை என்றால் நீ திமுகவினுடைய தலைவர் பதவியை விட்டு விலகுவதற்கு தயாரா? இது ஒன்றுதான் என்னுடைய பணிவான சவால். இந்த பொள்ளாச்சியிலே என்னை வளர்த்து ஆளாக்கிய இந்த பொள்ளாச்சியிலே நான் விடுகிறேன் இந்த ஒரே ஒரு சவால். என்னடா, தேர்தல் வந்தவுடனே
தேர்தல் வந்தா களவாணி பசங்களுக்கு இந்த விவகாரம் தான் கை கிடைக்குமா? நான் சொல்லுகிறேன், எனக்கு மேல் நீ ஏதாவது ஒரு சிறு ஆதாரத்தை, இங்க இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறார்கள், இவர்களை எல்லாம் விட எல்லோரிடத்திலும் சகோதரத்துவமாக பழகுவதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர். 50,000 பேர் இன்னைக்கு வந்தாங்க பொள்ளாச்சிக்கு, மழையின் காரணமாக அங்கங்க ஒதுங்கி நிக்கிறாங்க தாய்மார்கள். தாய்மார்கள் மட்டும் 50,000 பேர் வந்தாங்க இன்னைக்கு. பின்னி பெடல் எடுத்திருப்போம், வாய்ப்பு மழையின் காரணமாக தவறி விட்டது. ஒரே ஒரு விஷயம், இந்த சவாலை ஏற்று ஆண்களோனாக இருந்தால் முக ஸ்டாலின் ஏதாவது ஒரு சிறு ஆதாரத்தை கொடுக்கட்டும், அப்படி இல்லை என்றால் இதை பற்றி பேசுவதற்கே உனக்கு அருகதை இல்லை. சிறு ஆதாரத்தை நீ ஒரே ஒரு நாள் சட்டசபையில் எந்திரிச்சு நின்று பொள்ளாச்சி ஜெயராமன் நான் உடனே எந்திரிச்சு நின்ன நெஞ்சு நிமித்தி அதோட டப்புனு கைகால் நடுக்கி உட்காந்துட்டான் பதிவாயிருக்கு. ஒரே ஒரு நாள் எப்போதாவது உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்து நீ பேசுவேன்னு சொல்லி இந்த 2 வருஷமா நான் சட்டசபையில காத்துட்டு இருந்த மவுன நீ பேசவே இல்லை. வரப்போற சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது உன்னிடம் ஆதாரம் இருந்தால் அதை நீ வெளிப்படுத்து, அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். நீதிமன்றத்திலே உன்னிடத்தில் இருக்கிற ஆதாரத்தை சொல், தாக்கல் செய். எதுவுமே செய்யாமல், எதையுமே சொல்லாமல், யாரார் எவரெவர் என்று ஏதோ நேரிலே இருந்து கண்ணாடியிலே கேமராவிலே படம் பிடித்ததை போல பேசுகிறாய், உனக்கு வெட்கமாக இல்லை? ஒரு குடும்பத்தை துன்புறுத்துகிறாயே. இளம் சிறுவர், என்னுடைய மகனுக்கு, சின்ன மகனுக்கு வயது 21 வயசு. இந்த சம்பவம் நடந்த போது வயசு 19 வயசு. நீங்க எல்லாம் தருதலை பசங்க, உங்க ஒப்பன் உங்களை எல்லாம் தருதலையா பெத்து விட்டான், ரோடு சுத்த விட்டான். ஒவ்வொருத்தனையும் தண்டபடியா பெத்து விட்டு அவன் எங்க போனாலும் போங்கடா நாய்களான்னு விட்டு விட்டான். நாங்கெல்லாம் நல்ல சின்ன குடும்பத்திலிருந்து வந்தாலும் நல்ல மான மரியாதையோட வந்தவங்க, தரமா வளர்க்கப்பட்டவங்க. ஒரு தகுதி வேண்டாம், ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு, ஒரு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவருக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இவ்வளவு புகார சொல்றமே ஒரு குடும்பத்து மேல. இன்னைக்கு என் மகனுக்கு வயசு 21, அந்த பையனுடைய மனது என்ன பாடுபடும், எப்படி கல்லூரியில் போய் படிப்பான்? என்னுடைய பெரிய பையனுக்கு வயசு 33, அவன் எப்படி ஒரு குடும்பத்தை திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றிருக்கிறான், அவன் எப்படி சமுதாயத்தில் நடமாடுவான்? வக்கற்றவனே, வகலியற்றவனே, திக்கற்றவனே, திராணியற்றவனே, உன் அப்பனை பற்றி சொன்னால் எத்தனை குடும்பத்தை உன் அப்பன் மு கருணாநிதி கெடுத்தான். ஒன்னொன்னு சொன்ன எனக்கு தகுதி, என்னுடைய நாக்கு அப்படி அலையாது. இவனை பத்தி சொன்ன மு க ஸ்டாலின் தொலைக்காட்சிக்கு செய்தி வாசிக்கிற பெண் 4வது மாடியில் இருந்து எட்டி குச்சான்னு சொல்றாங்க. நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க பல வகையான செய்திகள், அதையெல்லாம் நான் துணை சபாநாயகர் அந்தஸ்து நான் சொல்ல விரும்பல. நான் பணிவோடு சொல்லிக் கொள்வது, ஏதாவது ஒரு சிறு ஆதாரத்தை பொது சபையில, வளர்மதியம்மா பொது சபையில, சபாநாயகரத்தில் கொடுங்க, பொது சபையில் கொடுங்க, யாருக்கிட்ட வேணாலும் திமுக கார ஏதாவது ஒரு ஆதாரத்தை என்னுடைய பிள்ளைகள் மீது, என் மீது இந்த நடவடிக்கையில எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று காட்டுங்கள். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற இயக்கத்தில் யாராவது ஒருவன் தப்பு செய்தால், அது தெரிய வந்தால் அவனை கட்சியை விட்டு நீக்குகிறோம், அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் உங்க கட்சியில் இருக்கிற எத்தனை பேர், அதை பெரம்பலூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ராஜ்குமார், ஒரு எம்எல்ஏ 15 வயது பெண்ணை கற்பழித்து 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றிருக்கிறான், வெக்கமில்லை? அது மட்டும் என்ன யோகியமா? இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. உண்மையிலேயே ஒரு கட்சிக்கு தலைவனாக நீ இருப்பது உண்மையானால், உண்மையிலேயே நீ ஒரு எதிர்கட்சி தலைவன் அந்தஸ்துக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வது உண்மையாக இருந்தால், உன்னிடத்திலே நான் பணிவான வேண்டுகோள், உன்னிடத்தில் இருக்கிற ஆதாரங்களை சிபிஐ இடம் கொடு, வீணாக பேசிக் கொண்டிருக்காதே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இவ்வளவு நேரம் என் பேச்சை செய்யப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்ராஜ் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களுக்கும், அன்புக்குரிய சூலூர் ஒன்றிய கழக செயலாளர் திரு கந்தசாமி அவர்களுக்கும், ஏ கே செல்வராஜ் எக்ஸ் எம்பி அவர்களுக்கும், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி தோப்பு அசோகன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களுக்கும், அமுல் கந்தசாமி அவர்களுக்கும், அன்பு தம்பி நம்முடைய அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், மணிமேகலை அவர்களுக்கும், புரட்சி தம்பி அவர்களுக்கும், கண்ணம்மாள் அவர்களுக்கும், ராதாமணி அவர்களுக்கும், சேர்மன் விஜயராணி அவர்களுக்கும், சேர்மன்
நாகராணி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் சே தாமோன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்கருப்பணசாமி அவர்களுக்கும் தம்பி என்கிற தாமோன் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் ஏ சக்திவேல் அவர்களுக்கும் கக்கடவு பாபு அவர்களுக்கும் மற்றும் மாவட்டம் முழுவதும் வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி சாந்திமதி காந்தி அசோகன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.